வணக்கம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழு பிரச்சினை சம்பந்தமாக வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வாயுதா வாயுதா என்று இழுத்துக்கொண்டேதான் செல்கிறது. அது நீங்களும் அறிந்த விஷயம்தான். என்ன காரணத்திற்காக வாயுதா வாயுதா என்று இழுத்துக்கொண்டே செல்கிறது என்பதை கூட நம்மால் அறியவில்லை என்பது உங்களுக்கும் தெரிந்த விஷயம். அதனால் இதை பற்றி என்னிடம் வந்து சில நபர்கள் அணுகினார்கள். மிகச்சிறந்த ஒரு வழக்குரைஞரை நியமித்து தற்போது அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்படி இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அதேபோல் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள், அதாவது படித்து முடித்த மாணவர்கள் அனைவருமே இணைந்து ஒரு மிகச்சிறந்த உயர் வழக்குரைஞரிடம் இந்த வழக்கை கொண்டு சென்று இதற்கு தனியாக ஒரு வழக்கு ஒன்று போட்டு இதை சட்ட ரீதியாக முன்னெடுக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார்கள். அதற்கு பணத்தொகையும் தேவைப்பட்டது. அந்த பணத்தொகைக்காக நிதியை வந்து திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். டெலகிராம் குழுவில் உள்ள நபர்களிடமும், அந்த டெலகிராம் குழுவில் உள்ள நபர்களுக்கு இதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், மற்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த முன்னாள் மற்றும் இன்னால் மாணவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அதனால் இப்பதிவை கண்டிப்பாக அனைவரிடமும் நீங்கள் பகிரவும். இதுநாள் வரை இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து கூகுள் பே மற்றும் போன்பே மூலமாக ஆன்லைன் டிரான்சாக்சன், இது மூலமாக பணம் செலுத்துங்கள் என்று யாரையும் வற்புறுத்தியதில்லை. அப்படி வற்புறுத்தவும் கூடாது என்ற நோக்கில்தான் நாம் செயல்பட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் வேறு வழியே இல்லாமல் டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குழுவில் உள்ள நண்பர்கள், அந்த குழுவில் உள்ள நபர்கள் வற்புறுத்தினார்கள். இதற்காக தனியாக காணொலி பதிவு ஒன்று போடுங்கள், வேறு வழி இல்லை, மாணவர்களின் நலனுக்காக தான் இதை செய்கிறோம், அதனால் நிதியை திரட்ட வேண்டிய சூழல் தான் ஏற்பட்டுள்ளது என்பதை நீங்கள் இந்த காணொலி பதிவின் மூலமாக தெரிவியுங்கள் என்று சொன்னார்கள். அதனால் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன், டெலகிராம் குழுவில் சேராத நபர்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதனுடைய லிங்க் என்பது. அதில் சேர்ந்து கொண்டு தேவையான பண உதவி என்பது தேவைப்படுகிறது. அங்கே ரவிராஜ் என்பவர் நிர்வாகி ஒருவர் பணத்தை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் நீங்கள் பணத்தை கொடுக்கலாம். பணத்தை கொடுத்தவுடன் அந்த பணத்தை கொடுக்கப்பட்ட அந்த ஸ்னாப்ஷாட் என்று சொல்வார்களே, அதை எடுத்து அந்த குழுவிலேயே நீங்கள் போட்டுவிடுங்கள். இந்த நபர் இவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்களும் குறித்து வைத்துக் கொள்வதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். அப்படித்தான் தற்போது வரை குறித்து வைத்துக் கொண்டு வருகிறோம். இதுவரை 4000 ரூபாய் சேகரிக்கப்பட்டுள்ளது. சரி, யார் இந்த தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு வழக்குரைஞர் அப்படி சொல்றமே, இவர் யார், இவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இவருடைய பேர் வந்து திரு ராம்குமார் ராதித்யன் அவர்கள். இவங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் நடந்த பிரசித்தி பெற்ற வழக்குகளை முன்னெடுத்து மிக வேகமாக வழக்குகளை முடித்துள்ளார். சரி, இவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து அதிமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினர். 2006 பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மையார் அவர்களின் கீழ் வந்து இணைகிறாரு. அப்ப வயசு பாத்தீங்கன்னா அவருக்கு 27 வயசு. அதுக்கப்புறமா தமிழகத்தில் மிகப்பெரிய வழக்குகளை எடுத்து நடத்திவிடுறாரு சொன்னோம் பாத்தீங்களா. அப்ப அதிமுக சம்பந்தப்பட்ட விஷயங்களையே முன்னெடுத்து நடத்தி இருக்காரு அப்படின்னா பாத்துக்கோங்களேன். உதாரணமாக அதிமுக முன்னாள் முதல்வர் அம்மையார் அவர்கள் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா கட்சி இரண்டாக பிளவுபட்டது, கட்சியின் சின்னம் முடக்கப்பட்டது, கட்சியின் பெயரே முடக்கப்பட்டது. அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல போடப்பட்ட அந்த வழக்கு என்பது ஆகஸ்ட் 10 வரை இழுக்கப்படுகிறது. வாயுதா வாயுதா இப்படியே போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல வந்து ஒரு கேஸ் நடக்குது, அதுவும் தகப்பன் மகனுக்கிடையேதான் ஒரு வழக்கு. முகலாய சிங் யாதவுக்கும் அவருடைய பையனுக்கும் அந்த வழக்கு வந்து 10 நாட்களிலே அந்த உத்தரப்பிரதேசல வந்து முடிக்கப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வாயுதா வாயுதா இழுத்துக்கிட்டே போயிடுச்சு ஆகஸ்ட் வரையும். அதனால இவர் என்ன பண்றாருன்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் பெஞ்சுகளில் வந்து தனியா ஒரு வழக்கு வந்து தாக்கல் பண்றாரு. கட்சியின் மீது விசுவாசியாக இதை செஞ்சாங்க. ஆகஸ்ட் இறுதியில தான் அதை பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தினகரன் தரப்புல இருந்தும் கால அவகாசம் கேட்டாங்க. அக்டோபர் 1 வரையும் கால அவகாசம் கேட்டாங்க. எப்படி இப்ப யுஜிசி வந்து கால அவகாசம் கேட்கிறாங்களோ அது மாதிரி அவங்க கால அவகாசம் கேட்டாங்க. உயர்நீதிமன்றம் கடைசியில நவம்பர் 10 இந்த கேஸை வந்து முடிச்சு விட்டாங்க. பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இறுதியில இருந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 10 கிட்டத்தட்ட 2.5 மாசம் கூட வரல, மிக விரைவாக இந்த வழக்கானது முடிக்கப்பட்டது. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம், நமக்கு தான் டைம் நிறைய போயிட்டே இருக்கும். ஸ்கூட்டி வழக்கு 75,000 ரூபா அந்த வழக்குல வெற்றி கண்டது, அதுவும் அரசு எடுத்த வழக்கு தான். அப்புறம் அரசு அப்புறம் எடுத்து நடத்தின அந்த டாஸ்மாக் உடனே பண்ணணும் அப்படின்னாங்க பாத்தீங்கன்னா, டாஸ்மாக் உடனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அரசுக்கு எதிராகவே அவர் வந்து வழக்கு பண்ணாரு. என்னதான் கட்சியின் உறுப்பினராக இருந்தாலுமே சரி, அந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலுமே சரி, அந்த ஆட்சிக்கு கொண்டு வரும் திட்டங்களை வந்து அதில் சில குறைபாடுகளை வந்து எதிர்த்தார். அதனாலதான் இந்த அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் பல வழக்குகளையுமே விரைவாகவே முடிக்கப்பட்டது. அதனால்தான் இவரை நாடி இருக்கிறோம். ஏன் இந்த வரலாறு எல்லாம் உங்கள்ட்ட சொல்றேன்னா, நம்ம இப்ப யாருக்கிட்ட ரிக்வஸ்ட் வைக்கிறோம், ஏன் நம்ம உங்களை நாடி நம்ம போறோம் அப்படின்ற அவங்களுடைய பின்னணி என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்திற்காக தான் நான் இதையும் சொல்லிவிடுகிறேன். சரி, இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க பண்ண வேண்டியது ஒத்துழைப்பு மட்டும்தான். டெஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. சோ டெலகிராம் குரூப் லிங்க்ல இல்லாதவங்க அந்த டெலகிராம் குரூப்ல வந்து லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணவங்க இப்ப ஜாயின் பண்றவங்க வந்து அந்த அதுல பின் பண்ணி வச்சிருப்பாங்க. ரவிராஜ் அப்படின்ற அட்மின் பாத்தீங்கன்னா அவங்களுடைய QR கோட வந்து பின் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களால் முடிந்த நிதியை தாருங்கள். இந்த வழக்கை மிக விரைவாக நல்ல ஒரு தீர்ப்பு வருவதற்காக முடிப்பதற்காக இந்த ஒரு முன்னெடுப்பாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிர்வாகிகள் மணிகண்டன்
நந்தன், பிரவீன், சவுந்தர், சிரிஸ் அப்படின்ற மாதிரி அட்மின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒத்துழைப்பு என்பது அனைவரும் தாருங்கள். அது போக நீங்க பண்ண வேண்டியது வந்து இதை வந்து எல்லாருடைய குரூப்புக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அந்த வீடியோவை அண்ணாமலை சம்பந்தப்பட்ட உங்கள்ட்ட எந்தெந்த குரூப் எல்லாம் உங்க மொபைல்ல வச்சிருக்கீங்களோ அந்த குரூப் எல்லாத்திலையும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. சோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது எல்லாருமே தெரிஞ்சுக்கிறனும். என்னுடைய சுயலாபத்துக்கு நான் பேசும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் பட்டனை அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் இது வந்து மாணவர்கள் நலன் கருதி பண்றதுனால இதை நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஷேர் பண்ணதான் பாத்தீங்கன்னா இது பல நபர்களை போய் சென்றடையும். அதனாலதான் நம்முடைய யூடியூப் சேனல்ல ஃபண்டை பத்தி பேசுறதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷனை பத்தி பேசும்போது நம்ம அவங்களுக்காக ஃபண்டை பத்தி பேசினதே கிடையாது இதுவரை. பட் இது ஃபர்ஸ்ட் டைமா வந்து பேசுறோம். இது ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேரை கன்சிடர் பண்ணி வேற வழியே இல்ல, சிச்சுவேஷன் இப்படி ஆயிப்போம் அப்படின்றதுனாலதான் புரிஞ்சுக்கிறீங்க.